ஹாய், ஐம் அப்துல் ரஹீம். இந்த பிக் பாஸ் பத்தி கொஞ்சம் பேசணுங்க, பிகாஸ் லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுலேருந்து ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம செலிபிரிட்டிஸ், அதாவது நாங்க இந்த வந்த 11 பேரையுமே செலிபிரிட்டிஸ் எங்களுக்கு தெரியும். ரொம்ப நாங்க ஏதோ இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் நேத்து வந்து ரொம்ப அசிங்கமா ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. இதுல வந்து எனக்கு ரொம்பவே கோவம் வந்துங்க, காயத்ரியும் ஜூலி அண்ட் ஆர்எஃப் முக்கியமா சொல்லணும். ஏன்னா காயத்ரி இருக்கால, காயத்ரி வந்து ரெஸ்பெக்டட் ஃபேமிலியில வந்துட்டு அவ பேசுறது பூராவுமே அப்படியே கெட்ட வார்த்தையில பேசுறா. அடுத்தோட வந்து கெட்ட வார்த்தை, அவட ஆக்டிவிட்டிஸ், அவ ஆக்ஷன்ஸ் அப்படியே ஒரு டெலிட்ராமால வர ஒரு வில்லி கேரக்டர் வருவாங்கல்ல, அவங்கள மாதிரியே நடக்கிறா. இவங்கெல்லாம் ஒரு மாஸ்டர் அப்படின்னு மதிப்பு கொடுக்கறோம் பாருங்க, அது ரொம்ப தப்பு. நான் மட்டும், எனக்கு மட்டும் சான்ஸ் இருந்தா அவங்க வீட்டுல கண்ணாடி ஒன்று கட்டாயம் உடைப்பேன். ஏன்னா அவங்க எல்லாம் எப்படி வீட்டுக்கு வெல்கம் பண்ணுவாங்க, இவங்க பேரண்ட்ஸ் எப்படி திருப்பி வீட்டுக்கு வெல்கம் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அதோடங்க அவ பரணிக்கும் அத்தான் பண்ணா, லேடிஸுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி பரணியே வெளியே அனுப்பினா, ஓவியாக்கு பண்றா. அவக்கு லேம்ப் குடிக்கிற ஜூலி இருக்கால, ஜூலி வந்து ரொம்ப கெட்டவன்னு அவ கண்டாலே பிடிக்கிறது இல்ல, அவ கண்டாலே பிபி ஏறுது, அவ பேசினா அப்படியே செத்து அடிச்சு தீவையெல்லாம் அடிச்சு உடைக்கணும் போல இருக்கு, அப்படி கோவம் வருது ஜூலியை கண்டா. ஜூலி வந்து நேத்து ஒரு செம டிராமா கொடுத்தாங்க, வயிறு வலி வந்த மாதிரி. வயிறு வலியெல்லாம் அப்படி வராதுங்க, அப்படி வயிறு வலி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்க்கணும், கண்ணெல்லாம் மேல போற அளவுக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்க்கணும். அது என்ன எவிக்ஷன் ஆகிடுவேமா அப்படின்னு காயத்ரி சொன்ன உடனே அவங்களுக்கு கியூர் ஆகிடும் வயிறு வலி. அது ஒரு பொய் வயிறு வலிங்க, அப்படிதான் ஒண்ணு இல்ல. ஜூலி வந்து ஓவியா போய் உடனே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, யாருமே எல்லாத்தையும் ஆறுதல் சொன்னப்போ, அதுக்கு பிறகு கண்ணியெல்லாம் அந்த காயத்ரி வந்த உடனே எப்படி மாறி இதாகிட்டான்னு கமல் சார் கட்டாயம் அதை வந்து இந்த எவிஷன் வீக்ல வந்து போட்டு காட்டணும். அந்த கிளிப்ப மக்கள், வீட்டுல உள்ளவங்க புரிஞ்சுக்கணும், ஏன்னா மக்களுக்கு தெரியும், வீட்டுல உள்ளவங்க புரிஞ்சுக்கணும் வந்து யாரு இந்த விஷம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். நமிதா சொல்லவே தேவையில்ல, செனை பண்ணி அது ஏதோ பத்தினி மாதிரி, நான் சாபம் விட்டா வலியும் சாபம் விட்டா, அது பார்த்தா சிரிப்பு தான் வருது, அது யாரும் கண்டுக்கிறாங்களும் இல்ல. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அது உருண்டு உருண்டு ட்ரம் மாதிரி உருண்டு உருண்டு அங்கே எங்கேயும் போயிட்டு கதக பேசிட்டு இருக்கு, அதெல்லாம் கணக்கெடுக்கல. அடுத்ததுங்க வையாபுரி அண்ணன், நியாயம் கியம் அப்படின்னு எல்லாம் பேசுவாரு, ஆனா அவரு நியாயப்படியும் நடந்துக்கிறாரே இல்ல. அவர் வைஃப், இவரை வைஃபுக்கு ஐ லவ் எல்லாம் சொன்னாரு, இவர் வீட்டுக்கு போனா வைஃப் அடிச்சு துரத்திடுவா, அது உண்மை. சக்தி நிறைய ஃபேன்ஸ் உள்ள ஒரு ஆளு, பட் அவரை பாத்தீங்கன்னா அவர் வந்து காயத்ரியோட செம்ம லவ். இப்ப அதுல வேற அவர் களவெடுத்த பிறகு என்ன பேச்சு, அப்படி பண்ணிட்டாரா இப்படி பண்ணிட்டாரா, மகனுக்கு உதாரணம் செட் பண்ணணுமா, அவரோட சன்னுக்கு அப்படி இப்படி எக்ஸாம்பிள் இருக்கணும் அப்படிலாம் கதை விட்டாரு. சன் இதெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள எடுக்க மாட்டாங்க. அநேகமா சக்தி போனா வந்து, சக்தி போன உடனே டிவோர்ஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு காயத்ரி மேடம் வந்து இவரு கல்யாணம் கட்டுவாரு, அது ஷுவரு. இப்ப சக்திக்கு ஃபேன்ஸ் இருக்க கூடாது. இதை பார்த்த பிறகு சக்திக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் பூரா பொட்ட பசங்க. சக்தி ஒரு பொட்டை, வீட்டு இருக்க எல்லா ஆம்பளை போட்ட பசங்க. ஏன்னா ஆரவ் இருக்காங்கல்ல, ஆரவ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அவர் வந்து ஓவியாவோட பேசும் போது ஓவியாவோட ஃபிளர்ட் பண்றது, ஓவியா வந்து என்கரேஜ் பண்றது நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்ன பண்றாருன்னா எந்த பக்கத்துல பால் இருக்குதோ அந்த பக்கத்துல போய் சேர்ந்துக்கிறாரு. மேஜாரிட்டி எந்த பக்கமோ அந்த பக்கம் போய் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இது ரொம்ப தப்புங்க. ஒரு ஆம்பளையா ஒரு மேன்லி, ஒரு மேன்லினஸ் இருக்குதுல்ல, அது ஒரு மேன்லினஸ் வந்து அவர்கிட்ட இல்ல. அது ஓப்பனா எங்க யார் வேணாலும் சொல்லுவாங்க, மேன்லினஸ் இல்ல. கணேஷ் வெங்கட்ராமன் ரொம்ப சாதாரணமா நடக்கிறாருன்னு நினைக்கிறோம், ஆனா அவரு கூட அவருக்கு எது நீதியா தெரியும், ஆனாலும் கூட பேச முடியாம அந்த இடத்துல மேஜாரிட்டியில போய் சேர்ந்துக்கிறாரு. பேசுறாரு இல்ல, ஆனா மேஜாரிட்டியில போய் இருக்கிறாரு. அண்ட் அகெய்ன் ஐ வாண்ட் டாக் அபவுட் திஸ் ஸ்னேகன் சார், ரொம்ப கேவலமான ஒரு ஜீவன், எதுன்னு தெரியல. எல்லா பொம்பளையும் கூட போய் சகவாசம் வச்சுக்கிறாரு, அவங்க பத்தி தான் பேச்சு எல்லாமே. வெக்கம் இல்லாம அவர் தேவதைகளோட சுற்றுலா, அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும், வேற கதை. ஆனா நாங்க தமிழச்சி வீர தமிழச்சின்னு சொல்லி ரொம்ப பாராட்டின ஜூலி என்ன பண்றாங்கன்னா, போய் அவ்வளவு பேரையும் கட்டி பிடிக்கிறாங்க, கிஸ் பண்றாங்க. சக்திக்கு போய் திடீர்னு கட்டி பிடிச்சி கிஸ் பண்றாங்க. டே, ஒரு கிரஷ் இருந்த ஓவியா கூட ஆரவ போய் அப்படி கட்டி பிடிச்சி ஒண்ணு பண்ணல. இவங்க ஸ்னேகனை கட்டி பிடிக்கிறாங்க, கிஸ் பண்றாங்க, அதுக்கு பிறகு ஆரவ கட்டி பிடிக்கிறாங்க, எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாங்க, அண்ணா அண்ணன்னு சொல்லிட்டு அந்த பந்தத்தை கேவலப்படுத்துறாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்துல அப்படிலாம் இல்ல. இவங்களை பார்த்து ஒரு ஒரு அசிங்கமான உதாரணம் செட் பண்றாங்க தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலிய வந்து இவங்க பேரண்ட்ஸ் எப்படி திருப்பி பார்ப்பாங்க, இவங்களுக்கு வெளியே வந்தா நாம யாரு, அதாவது
நியாயம் பக்கம் தான், நியாயம் எப்பவும் ஜெயிக்கணும்னு காட்டணுங்க. பரணிக்கு நடந்தது திருப்பி ஓவியாவுக்கு நடந்துட கூடாது. ஓவியாவை ஓட் பண்ணி வீட்டுக்குள்ள வைக்கிறதா இல்ல வெளிய என்ன புரியலங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுற ஓவியா அங்க இருந்தா. இப்ப என்ன நடக்கும்னா அவ அப்படியே இது பண்ணுவாங்க, இந்த வீக் அநேகமா நமிதா வந்து விட்டு ஆடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா காயத்ரி திருப்பி ஓவியாவை டார்ச்சர் பண்ணுவான். இது நடக்கும். சோ ஸ்டாண்ட் வித் ஓவியா அண்ட் பிக் பாஸ் ஷோ. வெளியே வர நமிதாக்கு நாம யாரு, நியாயம் என்ன அப்படி காட்டணும். ஓவியா ஃபேன்ஸ் யாருன்னு காட்டணும். சோ ஸ்டாண்ட் வித் ஓவியா அண்ட் ஷோ ஹூ வி ஆர். தேங்க்ஸ்.